அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். 18/10/2023 சோபக்கிரத வருடம் கார்த்திகை மாதம் 2 சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை, சூரிய உதயம் 6:15 சூரிய லக்னம் விருச்சிகம். மிருகசீரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும். அனைத்து விதத்திலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், பணப்பிரச்சனை, மனக்கஷ்டம், திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, வியாபார பிரச்சனை, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இவற்றுக்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு தொழிலை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க மாட்டாங்க. சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்க மாட்டாங்க. அவர்களால் சில தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் துணையிடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் சில விரும்பத்தகாத தருணங்கள் காணப்படும். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரலாம். இதனால் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் பணப்பற்றாக்குறை ஏற்படும். பதட்டம் காரணமாக கால்வலியால் நீங்கள் அவதிப்படலாம். ஆரோக்கியமாக இருக்க தியானம் மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, மிதமான வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கு. பொறுமையும் உறுதியும் இருந்தால் உங்கள் இலக்குகளை நீங்கள் வெற்றி அடையலாம். நேர்மையின்மை காரணமாக பணியில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். பணிகளை கனிவான முறையில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் அன்பை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்த இயலாத சூழ்நிலைகள் காணப்படும். உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க எதிர்மறை எண்ணங்களை விளக்க வேண்டும். பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படாது. தேவையற்ற விஷயங்களுக்காக இன்று செலவு செய்ய நேரிடலாம். மன உளைச்சல் காரணமாக தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடன் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கு. இன்று நீங்கள் மனித அமைதியுடன் காணப்படுவீங்க. இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இருக்கு. பணிகளை நல்ல முறையில் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் திறமை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் உங்கள் செயல்திறனுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு பராமரிப்பீங்க. இருவரும் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீங்க. நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு. நிதி நிலைமையை நன்கு நீங்கள் சமாளிக்கலாம். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, உங்கள் மனதில் பதட்டம் காணப்படும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பது அல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும். பணிகளை கையாளுவது சவாலாக இருக்கும். நேரம் செலவாக வாய்ப்பிருக்கு. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனதில் இருக்கும் பதட்ட நிலை காரணமாக உங்கள் துணையிடத்தில் விவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அமைதியாக உங்கள் உணர்வுகளை நீங்கள் பிரியமானவரிடம் வெளிப்படுத்த வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. இழப்புகளை தவிர்க்க பணத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பதட்டம் மற்றும் அதிகரிக்கும் பணிகள் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, மகிழ்வாக இருப்பதற்கு சாதகமான நாளாக அமையாது. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும். இன்றைய சவால்களை நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும். பணிகள் அதிகமாக காணப்படும். பணியில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படும். இதனால் உங்கள் துணையிடத்தில் சிறந்த உறவை பராமரிக்க இயலாத நிலை ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பணத்தை சாதுரியமாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும்.
மன உளைச்சல் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கன்னிராசி நண்பர்களே, இன்று சில அசௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம். கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க மிகுந்த பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதிக பணி சுமைகள் காணப்படும். நீங்கள் திறமையுடன் பணியாற்ற உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். அகந்தை போக்கு காரணமாக உங்கள் துணையிடத்தில் பிணைப்புகள் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு. உங்கள் கடுமையான வார்த்தைகளை வர பாதிக்கும். உங்கள் பிரியமானவருடன் மகிழ்ச்சியாக இருக்க இதனை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது. பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. கால் மற்றும் தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் இன்று. வலிமையும் உற்சாகமும் உங்களிடம் காணப்படும். புதிய வாய்ப்புகளால் உற்சாகமும் திருப்தியும் காணப்படும். உங்கள் பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் செய்வீங்க. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. ஸ்திரமான நிதி நிலைமை காணப்படும். மகிழ்ச்சியின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக நல்ல முறையில் இருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு மூலம் மனத்தெளிவு கிடைக்கும். இதனால் கடுமையான சூழ்நிலைகளையும் நீங்கள் எளிதில் கையாளுவீங்க. தொழிலை பொறுத்தவரை பணி சுமை உங்களுக்கு பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மும்முரமாக பணிகள் காணக்கூடிய நாளாக இருக்கு. கடின உழைப்பின் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். நீங்கள் உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக செலவு செய்வீங்க என்று. இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் காணக்கூடிய நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். கணிசமான தொகையை நீங்கள் சேமிக்கலாம். மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, இன்று சிறிது மந்தமாக காணப்படுவீங்க. பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டால் அதில் உங்களுக்கு நல்ல பலன்கள் காண முடியும். தொழிலை பொறுத்தவரை பணியில் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம். கவனமாக பணியாற்றுவதன் மூலம் உங்கள் திறமை பாதிக்கப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. பணம் குறைந்து காணப்படும். பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை அற்புதமான விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதை பெரிதாக்குவீங்க. இதனால் உங்கள் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நீங்கள் உங்கள் தந்தையாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கை குறைவாகவும் தன்னம்பிக்கை அதிகமாகவும் காணக்கூடிய நாளாக இருக்கு. இன்று லட்சியங்களை அடைவதில் தலைகள் காணப்படும். தொழிலை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் பணிகளை திட்டமிட்டு நீங்கள் திறமையுடன் ஆற்ற வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே அமைதியின்மை குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் காணப்படும். பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. தலைவலி மற்றும் உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி காணக்கூடிய நாள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். பணியிடத்தில் திருப்தி நிலவக்கூடிய நாளாக இருக்கு. பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு. மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீங்க. இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு. உங்கள் சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. இன்று உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். சகஜமான அணுகுமுறை மூலம் இது சாத்தியமாகும். மனதில் காணப்படும் அமைதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, இன்று பல உற்சாகமான தருணங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கு. புதிய கட்ட வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய நாள். திட்டமிட்டு பணியாற்றுவீங்க. இதன் மூலம் உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை நற்பெயரும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு. உங்கள் துணையிடத்தில் அன்பை பகிர்ந்து கொள்வீங்க. இது இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வை வளர்க்க உதவும். பண வரவு சிறப்பாக இருக்கு. கணிசமான தொகையை நீங்கள் சேமிப்பீங்க. பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.